வணக்கம் விவசாய நண்பர்களே, நம்ம விவசாய களத்தில் மீண்டும் ஒரு தடவை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சாரோட இந்த களத்தில் நம்மளுடைய இடுபொருட்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டாடுறோம். இப்போ சார் கேட்குறாரு, உங்களுடைய கருத்துக்களை நான் இன்றைக்கி அவர் நேரடியாக கேட்க போகிறேன். சார், இது எல்லா வகையான பயிர்களுக்கும் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. எல்லா வகையிலையும் கொடுக்கலாமா? அதாவது பயிர்கள் நாம் பயன்படுத்திருக்கிறோம், ஒரு 35 நாளாக இருக்குது, 45 நாளாக இருக்குது, அப்போ பயன்படுத்த முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரே வகையான டோஸா? இதுதான் மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை. கண்டிப்பாங்க, இது நல்ல ஒரு கேள்வி. மக்கள் வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான். டாக்டர் நானோ கிரீன் வந்து அனைத்து வகையான பயிர்களுக்கு கொடுக்கலாம். காய்கறி பயிர்களிலிருந்து மரப்பயிர்களுக்கு கொடுக்கலாம். அனைத்து பயிர்களுக்கும் வெவ்வேறு விதமான அளவுகளை தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, குறுகிய கால பயிர்களுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி கலந்து இலைவெளியாக கொடுக்கலாம். குறுகிய கால பயிர்னா எதெல்லாம் சொல்கிறீங்க? 140 நாளைக்கு முன்னாடியே விளைச்சல் கொடுக்கறது எல்லாமே குறுகிய கால பயிர்.